நல்லா இல்லப்பா. ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. டேய் அறிவு இருக்கா? இவன் தான் செல் பண்ணா. தேங்க்ஸ் பா. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப காட்டுமா? டேய் ஓகே இது கொஞ்சம் பேக் பண்ணுங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை வருஷமா தெரியல வேலை பார்க்கறீங்க? இல்லாத விஷயம். டேய் வாங்கடா. வந்தானுங்க இடிச்சானுங்க போயிட்டே இருக்கானுங்க. டேய் சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போறேன். என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏன்னா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா? பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுட்டு இருக்கான். ஐயோ வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறியே. தெரியும் சார், பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரமா ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி சார். முதல்ல டிரெஸ் கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ டிரெஸ்ஸோட வர. டேய் இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரோசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got a modeling. I got a model. Yeah. அய்யோ. புடிச்சிட்டேன். ஐடியாவை புடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு. ஓம் பட்ட செயின் இருக்கு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். உங்கட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீன்னா சத்திய அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல? இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பல்கொத்தோதம் இல்லையா? எங்க பல்ல காட்டு துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு டைட்ட உதவமா? எவ்வளவு நல்ல வாட்ச் சும்மாடுறா. நம்ம கிட்ட இருக்கிற வாட்சி செயின் மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கிறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையிறோம்னு நினைக்கிறேன். டே எனக்கு தெரிஞ்சு சத்தியா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுகிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறது? தடுமாறிட்டது எனக்கு. ஒரு வழி காமிச்சிட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன். ஆமா உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன். ஐடியா வந்துருச்சு. கிரேட்டரா.
சார் சார் சார், பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், ரெண்டு குதிரை, ஒரு மூணு பஸ் ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இதை மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூம்க்கு செக்ஸியா ஒண்ணு. வாங்கி மாட்டணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவன வாகாப்புடி பப்ளிக் நிலமானத்துல இருக்கிறவன் போய் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி விடுங்கடா. இன்னொரு பாட்டி வராடா, இவன் எப்படியா புடிச்சு காட்டுற பாருப்பேன் சார். இந்த ஓவியத்தை பாருங்க சார், அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இரு, இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் காட் பாறானா, நீ வீரான பைப்ல குடியிருப்ப போட்டுருக்கு, மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில அடிக்கும் போது பாத்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லதான் இருக்கு, எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க நீங்களே பாத்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா, எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல. ஏய் மாமூல் வேணுமா? மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்தவன குடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம் எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் குடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? டேய் அப்படியா, வந்து பாத்துக்கறேன் இரு. இப்பதான் பாத்துட்டல பின்ன நான் வந்து பாக்குறது போ. டேய் வேலைய பாடுறா. தேங்க் யூ. எஸ் சார், இந்த ஹோட்டல் ஓனர் நான்தா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா நீங்க? நாங்க எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய் சூப்பர் ரெஸ்டாரன்ட் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். கங்கிராச்சுலேஷன். தேங்க் யூ. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உட்காருங்க. ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன? இங்க அங்க அங்க இங்க ஒரு நாலு பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா 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 யா. ஐ வாஸ் சம் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு பாருங்க சார். சார் இத பாருங்க, காப்பி அடிக்காம எல்லாமே சொந்தமா வந்துருக்கு. தம்பி, நதி, நீர், கடல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவெட்ட போயிருக்கேன் சார். முடிவெட்ட தான் போவாங்க. டிக்கெட்டியா போவாங்க பார்பர் ஷாப்ல? இல்லாம பொம்பளை போட மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன திறந்துட்டு இருக்கும் போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க, சாப்பிட வர சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பாக்காம சாப்பிட்டு போயிடும். போங்க சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா சார்? ப்ளீஸ் சார். சரி கதை வேணும், கிளம்பு. வாங்கப்பா. டே களி, கார்களுக்கு வைப்பர் இருக்கிற மாதிரியாவும் பொண்ணுகளுக்கு வைப்பர் இருக்கு, அதை பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? ஏன்டா அப்படி வளர்ற? டே அவனுக்கு என்ன வளர்றது புதுசா? டே நான் ஒன்னும் வளரல, பொண்ணுங்களுக்கு வைப்பர் இருக்கிறத காட்டுறேன். எவ்வளவு பந்தயம் கட்டுறான்? பந்தயம் வேற கட்டுறாங்க இதுக்கு. சரிடா, ₹100 காட்டவா? அங்கே பார், சிங்கிளா நீளமா போகுதே, அதான் சிங்கிள் வைப்பர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வா, ரெண்டு ஆடிக்கிட்டு போகுதே, அதான் டபுள் வைப்பர். பாத்துட்டேல பணம் தேடு. எவ்வளவு பந்தயம் அது? ₹100 தானே. டேய் இப்படி புதுசு புதுசா ஐட்டங்களை கண்டுபிடிக்கிறியே, சீக்கிரமே ஒரு நாள் ஒரு நாள் முதல்வர் ஆயிடுவா நீ. அப்புறம் கேபிள் டிவில உன்ன பாத்துருவோம். வலிப்பு வந்ததுன்னு நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உங்க கூட நாங்க பழகிட்டு இருக்கோம். ஆனா திலோக்கிய காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கிறியா? அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ, சாஞ்சிருக்கேன், மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தானே ஓட்டின? எஸ் கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி, ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்கப் பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட பாக்குறோம். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? லட்சுமி. ஆமா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல, எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட் ஹோம்லி கேர்ள். பாப்பா மெயின்டைன் பண்ணு, வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் மேடம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஆயர். வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனாலதான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம், இந்த நாடு தாங்காது. பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? டேய் இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உயரமா ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்கு, அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுற. தேவையில்ல. ஏ ஒருவேளை அது எரியிற நெருப்புல மாட்டிச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம் விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது, முன்னாடி ஒரு பாட்டி இருக்கு கேட்டு வந்துடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திருவத்தியா தான் இருக்கும். எங்க உங்களை தான் சில்பா தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன தெரியுதுங்களா? தெரியலையே. நான் தான் கலிவரதன். ஷார்ட்டா கலீன் கூப்பிடுவாங்க. ஐ அம் பிரஷ் பெருமாள். ஷார்ட்டாவும் நீட்டாவும் ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. புதுமையான நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். காதலை பத்தி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? செருப்பில்லாத பெண்களை மட்டும் காதலியுங்கள், அப்போதுதான் உங்கள் மானம் காப்பாற்றப்படும். என்ன அனுபவமா? ஓகே, நீங்க சார்? இளைஞர்களே. யாரு? ஒண்ணு இல்ல இளைஞர்களே. ஓஹோ, முகம் தெரியாத பெண்ணை மட்டும் காதலிக்காதீர்கள், ஏனென்றால் நாய் துரத்தும். வணக்கம். சோ உங்களுக்குலாம் காதல்ல பயங்கர பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு சிகரெட்டும் காதலும் ஒன்று, இரண்டுமே உதட்டோடு உறவாடி உள்ளத்தை புண்ணாக்கும். காதலுக்கு கண் இல்லையாது அந்த காலம், காதலுக்கு காதலியே இல்லையாது இந்த காலம், காதலுக்கு இறந்த காலம் எதிர்காலம், காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம். ஏதாவது புரிந்ததாமா? ஒண்ணுமே புரியலையே. அதானே காதலே? சூப்பர்.